தேன் கூடு வந்துட்டு அங்கே இருக்கு. புகை வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கயிறு வந்துட்டு மேலே இந்த தென்னமட்டையில் இருக்கிற மலந்தையினை வந்து கட்டி நீட்டாக கூடு உடையாமல் கீழே இருக்கிறதுக்கோசம் இந்த கயிறு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது இந்த தென்னம்பட்டை வந்து அந்த மரத்துக்கடியை போட்டு புகையை வந்து உண்டாக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக் எப்பயுமே தேனீக்களை வந்து நெருப்பு வச்சு கொள்ள மாட்டோம், புகையை போட்டுவிட்டு விரட்டுறது தான். ஓரளவுக்கு வந்துட்டு புகை வந்து உருவாக்குறதுக்கான காஞ்ச மட்டையும் பச்சை இலைகளையும் போட்டாச்சு. அதுக்கு மேலே இன்னும் ஒரு செட்டு வந்து காஞ்ச இலை போட்டோன்னா நல்லா புகை இப்படி நல்லா இப்படி மேலே போகும். அதுக்கப்புறம் தேனீக்கள் வந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும். அண்ணன் அப்படியே மேலே ஏறுவான், தென்னை மட்டையை வெட்டி கைத்து கட்டி இறக்கிடுவான், தேன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் பிளான். ஓகே, பச்சை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. வாழைத்தோட்டத்துக்கு வந்து நம்ம இந்த பச்சையை வந்து அறுத்துட்டு போகலாம் இருந்தோம். ஸோ இந்த ஒரு மரத்தில் வந்துட்டு நல்லா வாழைத்தார் பழுத்திருக்கு. இந்த மரத்தை நம்ம சாய்ச்சிட்டு வாழைத்தார் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க பச்சை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த தாரை வந்து வெட்டியாச்சு. வாழைலாம் ரெண்டு சீவில் பழுத்திருக்குது. ஆனால் இந்த வாழை மரத்தில் ஏகப்பட்ட செவ்விரும்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் நமக்கு பச்சை தேவை, நம்ம வெட்டிட்டு போய் தான் ஆகணும். இது இருந்தால் போகும்டா, இது நான் வந்து ரெடி ஆகிட்டான். சரி, ஆரம்பிச்சு விடுங்க. நான் வந்து பார்த்தேன் அதான் புகை ஒரு மாதிரி தான் நான் போட்டேன். நான் இல்லை, அந்தாண்ட ஒரு காஞ்ச மட்டும் இருக்குது நிறையா கிழக்க. கத்திச்சா பன்னாடு எடுத்துருக்கு. அதில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ முனிச்சு இந்த வேணா அப்போ தானே புகை சீக்கிரம் வரும். நெருப்பு எறினா கம்மிடுறாங்க. நெருப்பு வரட்டும், புகை போட்டு புகை எப்படி போய் மேலே ஏறுதுன்னு பார்த்துட்டு நீ ஏறு. அதுக்கு முன்னாடி ஏறுக்கு கடி வாங்கிக்காது. சரி, இப்போ மேலே எதுவும் காஞ்ச மட்டும் தேவையில்லையா? காத்தடிக்குது பிறகு ஏன்னா காத்தடிச்சு காத்தடிக்குது பிறகு அப்படிங்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது? புகை மேலே ஏறாது, நமக்கு பொறுத்து தான் இது பண்ணணும். ஆனால் எரிய ஆரம்பிச்சிச்சு, நல்லா புகை வரும். கைது சுட்டிகிட்டே போகிறேன் இல்லையா? கைது சுட்டிகிட்டே போறியா இல்லை? மேலே போய் இழுத்துக்கிறேன். அட, அந்த கூட்டு இருக்குதியா? இடுப்பை கட்டிக்கிட்டேன் ஒரு பக்கம், ஒரு ரெண்டு மேலே போயிட்டு இழுத்துக்கிறேன். புகைலாம் அங்கே போகுதே. புரிய, இன்னும் பச்சை ரெடி பண்ணுவோமா? இன்னும் பச்சை ரெடி மனோஜ் நீ ஏற ஆரம்பி. எப்படி ஏறது புகை? நீ பூச்சியை கிளம்புனா ஏற ஆரம்பிங்க. ஏற ஆரம்பிங்க பூஜை மட்டும் மேலே ஏறா. புகை இங்கே போகுது. காத்தடிக்குது, சுத்தமாக காத்தடிக்குது. இன்னைக்கு வீடியோ வந்துட்டு சொதப்பிடுச்சு. ஏன்னா புகை வந்துட்டு மேலே போகல. தென்னை மரத்து இந்த தென்னை மரத்தில் இருக்குது, ஆனால் புகை வந்து பக்கத்து மரத்துக்கு போகுது. அங்கே இப்போ இன்னும் இங்கே போட்டுருக்கணும். புரியுண்ணே, நான் நிற்கிறத தேனி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு. அங்கே பறக்கிறது தெரியும். இந்த க்ளௌடி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பறக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இப்போது ஓரளவுக்கு புகை போச்சு. திரும்ப போகிறலாம், திரும்ப காற்று வேறு டேரக்ஷன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போட முடியல. ஸோ இப்போ நல்லா எரியுது. முடிஞ்சு இந்த பச்சை மட்டும் கொஞ்சம் நவுத்தி விடு, இழுத்து போடு. ஏன்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். காற்றுடைய டேரெக்ஷன் வந்து ராங்காக இருக்கிறதுனால புகை சரியாக போகலை. இப்போ தேன் கூடு வந்து அங்கே இருக்குது. நாங்கள் அங்கே புகை போட்டதை இப்போ இங்கே வந்து இங்கே போட்டுட்ருக்கோம். கொண்டு வந்த தீப்பெட்டி இங்கே போட்டுட்டோம். அதனால் சின்ன ஒரு நெருப்பு கங்கு கிடந்தது. அதை வச்சு கோல்டன் டேஸில் பண்ண மாதிரி ஃபயரை வந்து உருவாக்கிட்டுருக்கோம். பண்ணாடையை வச்சு நெருப்பு கங்கை வச்சு ஊதி ஊதி டெவலப் பண்ணுறதா இருக்குது. அப்படியே இதுக்கு நேராக தான் தேன் கூட அங்கே இருக்குது. அந்த மரத்தில், அந்த தென்னை மரத்தில் ஜூம் பண்ணுற மரம் இந்த மரம். புரியுண்ணா, அங்கே புகை போதில்லை. அப்போ தூக்குனால எப்படி பற்றிக்காது? உதிரி கிருக்குன்னு வருதா? மோனோஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணுறோம். பத்துமா? பற்றிக்கிச்சு இன்னும் கொஞ்சம். ஒரு வழியாக பற்றிக்கிச்சு. அமைஞ்சு போச்சு. ஐயோ இது எங்கே அமைஞ்சு போச்சு? இப்போ கீழே இங்கே இப்போயுமே வந்துட்டு காற்று வந்து ராங்கான டைரெக்ஷனில் தான் அடிக்குது. ஆனால் மரத்துக்கிட்ட போகவே இல்லை. மரம் எங்கேயோ இருக்குது, காற்று போக எங்கேயோ போகுது. இன்றைக்கி தேனே அழிக்க முடியாதாட்டிருக்கு. வந்து அந்த மரத்தை தாண்டி போய் இந்த மரத்துக்கு போக மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி வந்து பிளான் வந்து கேன்சல் தான். இன்னொரு நாளைக்கு பார்த்துக்க வேண்டியதான். காற்று இங்கே போகுது, காற்று அங்கே போகணும், சவுத்தை நோக்கி போகணும். அப்போ தான் வந்து இனிமேலாம் காற்று புறம் அடிச்சுட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி அந்த மரத்தில் இருக்க தேன் கூடு புகை போட்டோம். இது வந்து அறுக்க முடியல. இப்போ வந்து சல்லக்கட்டி கட்டி தேன் கூடை வந்து எடுக்கலாமான்னு ஒரு பிளான். இப்போது அதுக்கான வேலையை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. முடிஞ்சு 2-3 முறுக்கு போட முடிஞ்சு இறங்கி போகுது. அங்கே போய் இவ்வளோ கட்டு கட்டியிருக்காங்க அங்கே மேலே. மார்னிங் வந்து தேனை அழிக்க முடியல. அதனால் இப்போது நைட்டு ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பூச்சி பூச்சி சல்ல உழுது. இப்போது சல்லை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு 50 அடி உயரமான மரத்துக்கு வந்துட்டு மார்னிங் வந்து புகை போடலாம் போகல. இப்போ சரி சல்லை கத்தி வச்சு இழுத்து விட்டுலான்னு சொல்லிட்டு புகையும் போல் ஒன்றும் போடல. ஸோ ஹைட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் கத்தி வச்சு இழுத்துணும். சரி தூக்கி பார்ப்போம். சார் இப்போதான் இல்லை இல்லை இன்னொரு கட்டு போட்டோம். போதும் இன்னும் 4 போட்டேன். 3 தான் போட்டுருக்கேன். 4 அங்கே 2 இங்கே 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சல்லை கத்தி வச்சு அறுத்துடுறதுனால கீழே வந்து தேன் விழுந்து அது வந்து மண்ணில் விழுவாமல் இருக்கிறதுக்கோசரம் அதுக்கு வந்து பாய் வந்து பிடிச்சி விட்டு அதில் விழுவுற மாதிரி. இது வந்து புது பாய். இதில் தேன் விழுந்துச்சுன்னா அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இதை வச்சு போடுறோம். சல்லையை வந்து தூக்கியாச்சு. அந்த மட்டையில் மோத போகுது. ஏய் சாயுது கூட லைட்டில் நான் அடிக்கிறேன். முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் இட்லியா சிச்சோ இது உடையுது. இங்கோ உடையுது. இன்னும் பார்த்து இங்கே இன்னொரு லைட்டு. ரொம்ப நீளமாக போச்சு. இது நானும் தூக்கட்டுமா? லைட் கொடுங்க, லைட் ஏண்டு கொடுங்க, கம்ஃபர்டபுளாக கொடுங்க. உங்கள் மாட்டுது மேல் மட்டில் மாட்டிக்கிச்சு. அந்த மட்டும் இல்லை, கீழே விடுங்க, அந்த மட்டும் இல்லை. பூச்சிலே வச்சுட்ட. ஐயோ இங்கே இது வேற சுவிட்சை காணோம். அந்த கரும்பு சேர்ப்பது சும்மா இழுத்தனா விழுந்துட்டா மட்டையை வந்து இழுத்துட்டோம். தேன் வந்து இல்லையாட்டிருக்கு. அப்போ இன்னும் கீழே இழுத்து பார்த்து. ஆனால் சுத்தமாக தேன் இல்லை எனக்கு தெரிஞ்சு. கூடு வந்து இப்போதைக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்படி இழுங்க, அப்படி இழுங்க, அப்படி இழுங்க, அப்படி இழுங்க, அப்படி பொறுமையாக இருக்கணும். ஆனால் ஆனால் கூடு அங்கே மண்ணில் தான் விழுவும். நீங்கள் அந்தாண்டு போய் இழுத்தாதான். இங்கே போய் இங்கே போய் நான் சொல்கிறது கீழே நீங்கள் தெக்கு போனீங்க, தெக்கு போய் இழுத்தீங்கன்னா தான் கூடு அங்கே விழுவோம். இல்லைன்னா மண்ணில் விழுந்துடும் கூடு. சில பாய் இழுத்து விட்டுவா, பாய் இழுத்து விட்டுவா. ஏன்னா நீங்கள் இழுக்கிறது கிழக்க பார்த்து, கிழக்கு நோக்கி இழுக்கிறீங்க. நம்ம கூடும் கிழக்க தான் விழுவோம். முடிஞ்சு மரத்தை சுற்றி வரணும். ஒன்றா பிரீனு என் பக்கம் வந்து இழுங்க, மேக்க வந்து இழுங்க, இழுத்தின்னா அப்படி இல்லைங்க. லைட்டுக்கு தான் அதிகம் பூச்சி வருது, ஆனால் கடிக்கல. ஆனால் பூச்சி பேர் லைட்டுக்கு எத்தனை உட்காருங்க. அங்கே இப்படி வந்து இழுங்க, இழுத்து விட்டுறோண்ணா. அப்படி முடிஞ்ச அளவுக்கு இறக்க முடியுமான்னு பாருங்க. தேனுக்குள்ள மண்ணு ஒன்று தேனில் அதே அதே லைட்டாக பண்ணு, லைட்டாக பண்ணு, ஒன்றும் பண்ணல, அடுத்து போடுங்க. உடச்சுட்டு எதுக்கு பஞ்சம் இருக்குது எல்லா கூட்டியும் இப்படி அது கடிக்கிறது முடிஞ்சு எடுமுறை அதெல்லாம் குஞ்சு உற்பத்தி தானே, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி எடுத்து இங்க இருக்காது, இங்க இருக்காது. கடிக்கல பாரு, ஒரு கூட நீ சாப்பிட்ட மாதிரி இருக்குதா? இந்த மாதிரி கூட்டு மறந்துலாம் கசக்குது. இதில் வேறு ரஞ்சித் நான் கொஞ்சம் தேன் கொண்டு வேணா, கொஞ்சம் தேன் கொண்டு வேணா அப்படின்னா இதே மொதல் இருக்குதான்னு பார்க்குறேன்டா. சரி ஃபோட்டோ எடுத்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அங்கே கூட தெரியும். போட்டோ எடுத்துக்கலாம். இவ்வளோ அழிச்சுட்டு இதெல்லாம் கூட இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஆணி தேனிக்கு வந்து போகணுமா? ஃபுல்லாக கொஞ்சம் உற்பத்தி பிரிவு இதை கொண்டு போய் அடைப்போம். நம்ம ஊரில் வராது பிறக்கும் செத்து போயிடும். பிறக்கணும் செத்து போயிடும். ராணி தேனி வச்சிருந்தா அது அதுக்கான காலகட்டம் தெரியும். இப்போ அங்கே நம்ம திருச்சூர் அழிச்சது எடுத்துருந்தோன்னே அதெல்லாம் பிறந்து வந்து அப்படி செத்து போச்சு. ஆனால் இந்த பாலெல்லாம் குடிக்கிறாங்க சிலர் நசுக்கி விட்டு எப்படி கொடுப்பாங்கடா. சரி பிடிச்சி நீங்கள் போட்டோ